இருந்தாலும் அழகு நிலையங்களுக்கு சென்று ஹேர் ஸ்டைட்டனிங் செய்தாலும் அதற்கு தகுந்த பராமரிப்பு இருந்தால்தான் தலைமுடி நேராக இருக்கும் அதே போல் ஹேர் ஸ்டைட்டனிங் செய்ய பயன்படுத்தும் கருவிகளின் விளைவுகளினால் சிலருக்கு அதிக முடி உதிர்வு ஏற்படும் மேலும் பல பக்க விளைவுகளும் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் எனவே நம் வீட்டில் இருக்கும் சில பொருட்களை பயன்படுத்தி தலைமுடிக்கு ஹேர் ஸ்டைட்டனிங் செய்து கொள்ள முடியும் இயற்கையான முறைகள் நம் ஹேர் ஸ்டைட்டனிங் செய்வதால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது இதற்கு தேவையான பொருட்கள் சோள மாவு அல்லது மைதா மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் அரை கப் சாதம் வடித்த கஞ்சி அரை டம்ளர் வேஸ்லின் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் ஹாஸ் டைட்டனிங் செய்வதற்கு முதலில் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாவு அல்லது மைதா மாவை சேர்த்து இருநூறு மில்லி தண்ணீர் சேர்த்து கட்டி இல்லாமல் நன்றாக கலந்து கொள்ளுங்கள் இத்துடன் சாதம் வடித்த கஞ்சி இருநூறு மில்லி மற்றும் தேங்காய் பால் அரை டம்ளர் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள் இப்போது அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வைத்து அதில் கலந்து வைத்துள்ள கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அடுப்பை மிதமான சூட்டில் வைத்து கட்டிகள் விழாதவாறு கிளறி விடவும் கலவை நன்றாக நன்றாக கேட்டி ஆனதும் அரை ஸ்பூன் அல்லது ஒரு டேபிள் ஸ்பூன் கலந்து அந்த கலவையை ஆற விடவும் இந்த பேக்கை பயன்படுத்தும் போது தலைமுடியில் எண்ணெய் பசை இருக்கக்கூடாது ஆகையால் முதல் நாளே தலைமுடியை நன்கு அலசி எண்ணெய் பசை இல்லாதவாறு தலைமுடியை வைத்து கொள்ளவும் தயாரித்த பேக் ஆறியதும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தலைமுடியில் அப்ளை செய்ய வேண்டும் அதாவது தலைமுடியின் உச்சியில் இருந்து நுனி வரை நன்றாக இந்த பேக்கை அப்ளை செய்ய வேண்டும் இவ்வாறு நன்றாக அப்ளை செய்த பிறகு சீப்பை பயன்படுத்தி தலைமுடியை நன்றாக சீவி விட வேண்டும் பின் இரண்டு மணி நேரம் வரை அப்படியே வைத்திருக்க வேண்டும் பின் தலைமுடியை ஷாம்பு போட்டு அலசி விடுங்கள் இவ்வாறு செய்வதினால் நம் இயற்கையான முறையில் மிக எளிமையாகவே தலைமுடிக்கு ஹேர் செய்து விட முடியும் ஓகே இந்த லைக் பண்ணுங்க பிடிச்சிருந்தது